ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காக்னிசன்ட்டில் ஆனுவல் டார்கெட் இன்சென்டிவ் போனஸ் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாக்டான ப்ரைஸஸ் வச்சு பார்க்க போகிறது கிடையாது, அதை பார்க்கவும் கூடாது. நம்ம ஜெனரிக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம அதுக்கு ப்ரைஸ் ஸ்ப்ளிட்டை பார்க்கலாம். ப்ளஸ் ஏன் இப்போ இந்த வீடியோனா வந்து இந்த மாதம்தான், எவ்ரி இயர் மார்ச் மந்த் மிடில் தான் நமக்கு இந்த ஆனுவல் இன்சென்டிவ் போனஸ் காக்னிசன்ட் கிட்டேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இலெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். பட் எந்த க்ரைட்டீரியாங்கிறது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட், ஆனுவல் டார்கெட் இன்சென்டிவ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுதான் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டா அப்படின்னு கிடையாது, அதுக்கு மேலேயுமே அவங்க கொடுப்பாங்க. பட் அது எந்தெந்த சினாரியோ அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆனுவல் டார்கெட் இன்சென்டிவ் போனஸ் அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஒரு ரோலுக்கும் ஏற்ற போல் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெஷர்ஸில் ப்ரோக்ராமர் ட்ரைனிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரைனிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், ப்ரோக்ராமர் அனலிஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அப்புறம் அசோசியேட் எஸ்ஏ அப்படியே மேலே மேலே மேனேஜர் எஸ்எம் டி ஏடி டி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். அதை ஃபஸ்ட் எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் திங், நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் மார்ச் மந்த் அவங்க கிரியேட் பண்ண போகிற அந்த அமௌண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது 2022 பர்ஃபார்மன்ஸுக்கானது. ஸோ அந்த ஒன் இயரில் நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ரெவென்யூ இம்பேக்ட் எப்படி இருக்குது, க்ரோத் ரேட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை எடுத்துப்பாங்க. ப்ளஸ் நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் அசோசியேட்டட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படின்னா, நம்மளோட இயர் எண்ட் ரேட்டிங்கை வச்சு, இந்த இயர் எண்ட் ரேட்டிங்கில் ஒவ்வொரு பர்சன்ட் ஐ மீன் ரேட்டிங்க்குமே ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ காட் 5 ரேட்டிங் இன் த சென்ஸ், உங்களுக்கு வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கும் மேலே உங்களுக்கு அமௌண்ட் வரும். இதுவே 4 அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஆல்மோஸ்ட் 90%. அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஐ மீன் ரேட்டிங் 3னா 70%. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டார்கெட் பண்ண அமௌண்ட்லேருந்து 70% கால்குலேட் பண்ணி அது உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ரேட்டிங்க்கும் மாறும். மேக்ஸிமம் 5 இருந்தால் அது வந்து த்ரெஷ்ஹோல்டே தாண்டும், மோர் தென் 100%, அந்த மாதிரி தான் கணக்கு. அண்ட் மூணாவது கேட்டகரி என்னென்னா, நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் 2022 January 1 ஜாயின் பண்ணியிருக்கணும், January 1 December 31 வரையும் நீங்கள் வந்து சர்வீஸில் இருந்திருக்கணும். ப்ளஸ் அந்த ஒன் இயரில் உங்களுக்கு எல்ஓபி வந்திருக்கக்கூடாது. அப்படி எல்ஓபி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, பெர் டே சார்ஜ் வச்சு. ஸோ இந்த மூணு மெயின் க்ரைட்டீரியா வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஆனுவல் இன்சென்டிவ் போனஸ் வந்து க்ரியேட் ஆகும். ப்ளஸ் அவங்க க்ரியேட் பண்ண போகிறதுக்கும் ஒரு 2 to 3 days பிஃபோராகவே நமக்கு இ லெட்டர் இஷ்யூ ஆகிடும். ஸோ அதில் நமக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணியிருந்தாங்க, நமக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிடக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத ரெண்டு அமௌண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது அந்த டேட்டா வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம், ஓகே இந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் நீங்களுமே உங்களுக்கு கொடுத்து வர்ற அமௌண்ட்டை நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியாவில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளால் அட்டமின் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்க வேறு வேறு பல லாஜிக் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. பட் உங்களோட ரேட்டிங்க்கு ஏற்ற பர்சன்டேஜையும் உங்களோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸையும் சேர்த்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு ஃபிகர் கிடைக்கும், அந்த உங்களுக்கு வந்த அமௌண்ட்டோட அந்த க்ளோஸ் அமௌண்ட் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆனுவல் இன்சென்டிவ் போனஸ்க்கு கால்குலேட் பண்ணுற மெத்தடாலஜி. ஸோ இது இல்லாமல் நமக்கு காக்னிசன்ட்டில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பாலிசிஸ் பற்றி இல்லை ஒரு சில வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் முடிஞ்சால் ஒரு வீடியோவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் ஐ